வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம அரிசி உளுந்து இட்லிக்கு எப்படி அரைக்கிறது, எப்படி ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன். இட்லிக்கு வந்து 4 கப்பு புழுங்கரிசி. இட்லி அரிசி, புழுங்கரிசின்னா சாப்பாட்டு அரிசி கிடையாது. இந்த புழுங்க இட்லிக்குன்னே தனியாக அரிசி கிடைக்கும், ஹாஃப் பாயில்டு. அந்த சாப்பாட்டு அரிசினா அது ஃபுல்லாக பாயில் ஆகிருக்கும். இது ஹாஃப் பாயில்டு. இப்படி பார்த்தெல்லாம் ஊறின பிறகு பார்த்தா அது கொஞ்சம் பச்சரிசி மாதிரியே லுக் இருக்கும். இது 4 கப்பு. அந்த 4 கப்பு எந்த மாதிரி அளந்து போடுறீங்களோ, கும்ப ஹீப்பாக போட்டால் ஹீப்பாக, தலை தட்டி போட்டால் தலை தட்டி, அதில் 1 வந்து உளுந்து, 4-1 உளுந்து, முழு உளுந்து, முழு உளுந்து. 1 கப்புக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மெந்தியம் போட்டுக்கணும். மெந்தியம் போட்டால் என்ன, இதிலே போட்டு ஊற வச்சாச்சு இல்லையா? ஆமாம், இதுலேயே மெந்தியம் போட்டு, மெந்தியம் போட்ட உடனே என்ன பண்ணணும்னா, நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை ஊற்றி வச்சா அந்த மெந்திய ஊறின ஜலம் வேஸ்ட் ஆகாமல் அதை விட்டு அரைக்கணும். இது வந்து 3 hours ஊறணும் உளுந்து. அரிசி 4 hours ஊறணும். அதனால் அரிசி நினச்சா 1 hour கழிச்சு உளுந்து நினச்சா போடும். இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போடணும். கொஞ்சம் தண்ணியோடு தான் நம்ம கிரைண்டரில் போடணும், தண்ணி இல்லாமல் போட முடியாது. கிரைண்டரை ஓட விட்டுட்டு தான் நம்ம வந்து என்னவா இருந்தாலும் போடணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லு சொல்லு, தெரியாதவங்களுக்கு சொல்லு, தெரிஞ்சவங்க. இதை முதல்ல போட்டுட்டு எல்லாம் கிரைண்டர் வந்து சரியாக ஓடாது. அதனால முதல்ல கிரைண்டரை ஓட விடணும், ஓட விட்டுட்டு தண்ணியோட போடணும். இது இப்போ உளுந்து 1.5 மணி நேரம் அரையும். நம்ம ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு நடுவுலையும் வந்து மேலாலும் அப்படி இந்த குருளை மாதிரி தங்கும், அதெல்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு விடலாம். இப்போ இது வந்து 5 நிமிஷம் ஆயிருக்கு, ஓட ஆரம்பிச்சு. கொஞ்சம் பார்த்தாலும் இந்த ஓரத்தில் குருணையாக தங்கும். அது எப்படி கை வச்சிடலாம், இல்லாட்டி அதுக்குன்னு ஒரு கட்டை கொடுத்துருப்பான் வெள்ளை கலரில், அதால் இப்படி பண்ணினேன்னா அது வந்துடும். அதை எடுத்து இப்படியே இதுக்குள்ளே போட்டுடணும் நம்ம. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுது. இன்னும் எவ்ரி 5 மினிட்ஸ் இதை வந்து நம்ம செக் பண்ணி தண்ணி தெளிக்கணும். இப்போ பாருங்க, இப்போ எப்படி மாவு இருக்குன்னு எடுத்து பார்த்தெல்லாம் தெரியும். வடை தட்டுற பதத்துக்கு மாவு இருக்குது, எல்லாம் குறை குறைன்னு இருக்குது. இப்போ திருப்பியும் ஒரு கை தண்ணி தெளிக்கணும், அவ்வளோதான் தெளிக்கணும், அதுக்கு மேலே தெளிக்கூடாது. இது நல்லா திருப்பி பந்தாட்டம் அரைஞ்ச பிறகு நம்ம பார்க்கணும். உளுந்து அரைக்கிறது கிட்டக்க நின்று அரைக்கணும். ஆட்டுக்கல்ல அரைக்கும் போது அது கூடவே நம்ம இருப்போம், அப்படியே அழகாக தள்ளி தள்ளி தள்ளி. இப்போ கிரைண்டர் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இதை தொட்டு பார்த்தா இதுக்கு நல்லா கதகதன்னு சூடாகிடுது. சூடானா மாவு வெந்து போயிடும் பாருங்க அம்மா, அதனால ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் இருக்கு. இப்போ நான் அது அரைச்சது போதுமா அப்படின்னு எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இது இப்படி ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஓடிட்டே இருக்கும்போது இப்படி நிறுத்தினம்னா அதுக்குள்ளே ஒரு பபிள் வரும். இந்த இது வருது பார்த்தியெல்லாம், அது வந்து ஒரு பபிள் வந்திருக்கு. அந்த மாதிரி 2-3 பபிள் வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் அந்த ஏர் வந்து ஃபுல்லாக அந்த மாவில் போயிருக்குன்னு அர்த்தம். எப்போ எடுக்கணும்னு தெரியுமா? தண்ணியில் இப்படி போட்டு பார்க்கணும், முதக்கம் என்ன ஆட்டினாலும் கரையாது. இவ்வளவு பொறுமையா அரைச்சாதா உளுந்து இவ்வளவு பெருசு எழும்பி வரும். இது நீங்க முதல்லயே தண்ணி விட்டா நீர்க்க போயிடும். இப்ப பாருங்க மாவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதா? இப்பதான் இதுதான் இட்லி மாவு, இது இட்லி தான் கடைசி வரைக்கும் வாக்கணும். இப்ப அரிசி அளவு தண்ணி இருக்கணும். அரிசி அளவு தண்ணினா இந்த அரிசி லெவல், ஏன்னா கிரைண்டரோட சௌரியத்துக்கு தான் அது. இது வந்து இட்லிக்கு மட்டும் போறோம்னா இந்த மாதிரி எடுத்து உளுந்து போட்டா இட்லி அப்படியே பல 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 பலன்னு உப்புமா மாதிரி வரும். இப்போ நம்ம அரிசி அரைஞ்சிட்டு இருக்கும் போதே உப்பு போட்டுட்டா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால இந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த உப்பை போட்டுட்டோம்னா 1 கப்புக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹீப்பாக இல்லாமல் 1 ஸ்பூன் உப்பு. இப்போ 4 கப்பு அரிசி போட்டிருக்கோம், 2 நல்லா தட்டிக்கோங்க, என்ன 3-4 ஸ்பூன் உப்பு. இப்போ இதில் வந்து கரைக்க முடியாது, இதில் நிறைய மாவு இருக்கு. இப்போ நம்ம இதில் தான் கரைக்கணும். அதனால இந்த மாவை தூக்கி இந்த மாவில் கொட்டணும்.
கரைச்சி வச்சாதான் குடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்ப 4 கப் அரிசியும் 1 கப் உளுந்தும் அரைச்சு எடுத்தாச்சு. அரிசி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்ப சாயந்திரம் 5 மணி ஆறுத. 4:52 5 மணி ஆகுறது. இது நாளை காலையில இட்லி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடும். இப்ப நம்ம சாதா இட்லி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்த இட்லி அரைக்கும் போது குஷ்பு இட்லி எப்படி அரைக்கிறது பாக்குறது எல்லாம் ஒரே மாதிரி தான். அரைக்கிறதுல தான் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. மெட்ராஸ் காரர்களுக்கு தெரியும் குஷ்பு இட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு. மத்தபா எல்லாருமே அதை கத்துக்கலாம். இப்போ சாப்படியா?